அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம், வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் நின்று வாழ்க, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயமுத்தமே, எங்கும் நிறைந்திருக்கின்ற உருப்பெரும் ஜோதி, புது கடவுள், எங்களை எல்லாம் படைத்து காத்து ரட்சித்து படியளந்து வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற உருப்பெரும் ஜோதி ஆண்டவர், வள்ளல் பெருமானே, உங்களுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். ஒவ்வொரு ஞாயிறுதோறும் இந்த சத்து விசாரை வகுப்பினை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அதிலே நாங்கள் முழுமையாக ஈடுபட்டு எங்களுடைய ஐயப்பாடுகளை தெளிவு செய்வதற்கும் எங்களுடைய இந்த சன்மார்க்க வாழ்வினை நேர்த்தியாக முறையாக சரியாக நடத்தி செல்வதற்கு எங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற இல்லாமல் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர், வள்ளல் பெருமானே, மீண்டும் உங்களுக்கு வந்தனும். சுத்த சன்மார்க்கம் எனும் பெருங்கடலிலே நாம் அனைவரும் இறங்கியுள்ளோம். இந்த கடலினை கடக்கும் பொழுது அதில் ஏற்படுகின்ற தடைகளையும் சந்தேக நிலைகளையும் தெளிவற்ற நிலைகளையும் எங்களுக்கு தெளிவிக்க செய்து இந்த சன்மார்க்க கருத்துக்கள் எங்களிடையே ஊடுருவி அதிலே நாங்கள் தெளிவடைந்து இந்த பயணத்தை முறையாக செய்வதற்கு நீங்களே எங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டியாகவும் வழிதுணையாகவும் இருந்து உடன் வர வேண்டும் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர். உங்களுடைய தயவினாலே, உங்களுடைய கருணையினாலே நாங்கள் மென்மேலும் செம்மையுற்று செழிப்புற்று சீரான சிறப்பான நிம்மதியான மகிழ்ச்சிகரமான ஆன்மீக வாழ்வு வாழ நீங்களே எங்களுக்கு துணையாக இருந்து அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த உலகில் வாழ்க்கையிலே ஈடுபட்டு கொண்டு எங்களுடைய கடமைகளை முறையாக செய்வர செய்வதற்கும் அதனை அடுத்து நாங்கள் இந்த ஆன்மீக சிந்தனையில் ஈடுபடுவதற்கும் எங்களுக்கு நல்ல தெளிவுகளையும் நல்ல புத்தியும் கொடுத்து இந்த வாழ்க்கையினும் படுகனை நாங்கள் நகர்த்தி செல்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். சுத்த சன்மார்க்கம் உணர்த்தும் உண்மை நெறிகளை நாங்கள் கடைபிடித்து அந்த நெறியின்படி நாங்கள் வாழ்வதற்கான நிலைகளை எங்களுக்கு வகுத்து கொடுத்து தவம் என்ற ஒரு நிலையை நாங்கள் அடைவதற்கு இந்த
சத்விசார நிகழ்வு எங்களுக்கு பெருந்துணையாக இருக்கும் என்று ஐயப்பாடுங்கள். எங்களை வழிநடத்தி செல்கின்ற ஐயா மூப்பா அவர்கள் தற்போது இந்த சன்மார்க்க உலகிற்கு ஒரு வாரிசாக திகழ்கின்றார். அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த முக்கியமான ஒரு பொறுப்பு இந்த மார்க்கத்தை சரிவர புரிந்து கொள்வதற்கும் இந்த மார்க்கத்திலே ஏற்படுகின்ற ஐயப்பாடுகளை தெளிவு செய்து கொள்வதற்கும் நிச்சயமாக ஒரு பாலமாக ஒரு துணையாக இருப்பார் என்று சிறிது மையமில் அவருடைய நன்முயற்சி இந்த மரணமிலா பெருவாழ்வினை அடைவதற்காக இறங்கியுள்ளார். அவருடைய முயற்சி வெற்றி பெற இந்த தருணத்தில் அவர்களுக்காக நாங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்கின்றோம். உடல் நலமும் உடல் வளமும் பெற்று ஐயா மூப்பா அவர்கள் தொடர்ந்து இந்த பயணத்திலே நிலைத்திருக்க அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய தற்போது உலகத்திலே ஏற்பட்டுள்ள துன்பகரமான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழல்கள், மக்களுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகள் இவையாவும் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டு இந்த மக்களுக்கு போதிய உதவிகள் கிடைக்கப்பெற்று மக்கள் நோய் நொடியின்றி பசியின்றி இன்பகரமான வாழ்வினை வாழ இந்த தருணத்திலே அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்ற மறுபெரும் ஜோதியாக உங்களுடைய தயவின் காரணமாக உங்கள் கருணையின் காரணமாக இந்த உலக மக்கள் அனைவரும் பசியின்றி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அன்னம் கிடைக்க அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய நீங்களே அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். இந்த நற்காரியங்களை அவ்வப்போது நாங்களும் செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் கொடுக்கப்பட்டு இந்த உயிர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்வதற்கு நீங்களே எங்களுக்கு துணையாக இருந்த அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். 200ஆம் ஆண்டை நோக்கி வருவிக்க உற்ற நாள் நிகழ்வுகள் ஆங்காங்கே உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக மக்கள் தெளிவு பெற்று வள்ளல் பெருமான் யார், சன்மார்க்கம் என்றால் என்ன என்ற தெளிவுகள் முறையாக கிடைக்கப்பெற்று கூடிய விரைவிலே சன்மார்க்க உலகம் காண வேண்டும் என்ற லட்சிய கனவினை ஈடேற நீங்களே எங்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தல் செய்தல் வேண்டும். அருப்பெரும் ஜோதியாண்டவர் வள்ளல் பெருமானே, உங்கள் தயவினாலே உங்கள் கருணையினாலே நாங்கள் மேன்மேலும் செம்மையுற்று செழிப்புற்று சீரான சிறப்பான ஆன்மீக பயணத்திலே ஈடுபட அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். ஓ அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடியே சரணம். நன்றி சரவண, நன்றி சரவண. அனைவருக்கும் வணக்கம். நமது பாடத்தை வகுப்பை சிறப்பாக ஆரம்பித்த கருணாநிதி ஐயாக்கு மிக்க நன்றி. அடுத்தது மூப்பாயா, நீங்கள் வகுப்பை முறையாக ஆரம்பிக்கலாம் உங்களுடைய பாணியில். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம், ராமலிங்காபயம், ராமலிங்காபயம். வணக்கம் அனைவருக்கும், வணக்கம், வணக்கம், வந்தனம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு ஐயா சொல்லுங்க, போன வாரம் வந்து, போன வாரம் இல்ல, ஒரு ரெண்டு வாரமா கிளாஸ் நடக்கலையா? ஆமா, நான் ஞாயிற்று வந்தா ஃபர்ஸ்ட் இல்ல. ஞாயிற்று வந்தா ஃபர்ஸ்ட். அதான் அதான் அதான்
இதான் வருவிக்க விட்டுற நாள் இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐயா மக்கள் வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள், வர வரைக்கும் ஒரு ஒரு சின்ன கேள்வியா. எனக்கு அந்த அடியார் பேர்ல வந்து ஒரு கேள்வி கேட்டேன்ல, அதுல இன்னும் கொஞ்சம் இன்னும் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாவே இல்லாம இருக்கியா கேப்போம் இல்லையா. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு இந்த வரி இருக்கு பாருங்க, நயத்தால்னா என்ன ஐயா? அது நயத்தால் உனது திருவருளை நான் எப்படி அவர்கிட்ட பேசி இது வாங்குறது அது சொல்லி கொடுங்க. தெரியாதா? தெரியுதா? அதான் அது பண்ணிடுமா இல்ல என்ன அவரோட வேண்டுகோளே பாய்க்கலாமா? இல்ல இல்ல வார்த்தைங்க, வார்த்தை. ஓகே ஐயா, உங்களை நம்பி இருக்கையா, இதுதான் எனக்கு துணை, வேற யாரும் இல்லையா, எனக்கு வேலையெல்லாம் துன்பப்படுத்துதுப்பா, அது வழி கஷ்டப்படுறேன்பா, நானு நான் நம்பி இருக்கிறேன், உனக்கு கலந்து தெரியலையா, நான் இறக்கவில்லையா உனக்கு, தயவு பண்ணுப்பா, தெய்வமே இதுதான்பா துணை எனக்கு, வேற எங்கப்பா போவேன், வேற விண்ணப்பம் செய்யாததே குறையா சொல்லிட்டு விண்ணப்பம் செஞ்சு கொடுக்க மாட்டேன். ஐயா நம்ம கேக்கும் போது ஒரு நம்பிக்கை தோணுது, எப்படி கிடைச்சிருவோம் சொல்லிடுறேன். அவரே கேட்டிருக்காரு, வேண்டி வேண்டி நம்ம அந்த சாணியிலே கேப்போம், ஒரு நம்பிக்கை வருது கிடைக்கும் நினைக்கிறாரு. அதே மாதிரி இங்க வருது, அது முத நயத்தால் உனது திருவருளை பேசுறது சரியா வேண்டி கேக்குறது. இங்க பாருங்க, எந்த எந்த வகை செய்திடுதற் கருணை எந்தாய் நீதான் இறங்குவாயோ. இப்ப தவம் செய்து சொல்லிட்டீங்க, தவத்திலாத இறங்குவாரா இல்ல என்ன செஞ்சா மனசு இறங்கமோ தெரியலையே? அதான் என்ன செய்யணும் சொல்லு. அந்த வயது அந்த எனக்கு தெரியல, கத்தலே பாருங்க என்ன செஞ்சா மன இறங்கமோ அது எனக்கு தெரியல. அடுத்த அடுத்த வரையும் பாருங்க. அது தெரியுதா? அப்ப அந்த வகை நான் அறியேன் அறிவிப்பாலும் எனக்கு இல்லை, இந்த வகை இங்கையோ நான் இருந்தால் பின்னர் என் செய்வேன். இதுதான் நம்ம நிலைமையா இருக்கு. இப்ப எந்த என்ன செய்து தெரியலையே, என்ன செஞ்சா அப்படி இல்லைங்க, என்ன செஞ்சா இறங்கவையோ அதை தெரியல சொல்ல பாருங்க. சும்மா சும்மாவா என்ன? நாம இது நாம கேக்குற பாருங்க, நம்ம அவர் மேல முழு நம்பிக்கை வச்சு, சரி முழு நம்பிக்கை வச்சு நம்ம தயவா அவற்றை கேட்டோம்னா அது போறோம் கரெக்டா கிடைக்கும். சரி ஓகேயா? அது ஓகே. இதுதான் இதுதான் எனக்கு அதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லாம இருக்குது இன்னும். ஏன் இப்ப எல்லாம் உடையா நின் செயலே எல்லாம் என்றால் என் செயல்கள் அப்படின்னாக்கா வள்ளலாரோட செயல்கள் வந்து இந்த பாடல் வந்தியா வள்ளலார் பத்தி எழுதுறாரா இல்ல நமக்காக எழுதுறாரா? அதான் கேள்வி. இப்ப அவருக்கு அவருக்கு எழுதுறது நமக்கு எழுதுறது இல்ல. அப்ப நம்ம செய்யலாம், நம்ம செய்யலாம், நம்மளதான் ஆண்டவன் இயக்குறானே, அவன் நன்றி ஒரு அனுபவம் அசையாது அப்படின்னா அங்கேயே அவன் இயக்கல, அவன் இயக்கல அவன் அகவன்ற ஒரு வரி வருது, அருள் இல்லாத அனுபவம் அசிந்திராது. நம்ம அணுவா, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு
பெரியார் சார் என்ன பண்றாரு தெரியுமா? சரி சுதந்திரம் கொடுத்து போய் நடந்து கூடாதுன்னு சொல்லிட்டான். சுதந்திரம் கொடுத்து நீ நீ நடந்து சொல்லிட்டான். அவன் செய்யல, நம்ம அவன் செய்யல. சரி சுதந்திரம் கொடுத்துட்டு இன்னொன்னு ஆட்டம் அடிக்கோ. ஓகே வரையும் அனுப்பிச்சு அனுப்பிச்சுக்கோ. சரியா அப்படின்ட்டான். ஓகே சரியா ஓகே. நீங்க சொல்றீங்க சுதந்திரம் கொடுத்துட்டாருன்னு, நமக்குள்ள உயிருக்கு உயிரா இருந்து இயக்குறது அவரு தானே? இப்ப இல்ல, இப்ப இல்ல. அப்படின்னா நீ உங்க சுதந்திரம் கொடுத்த பிறகுதான் வழங்கலையா? அது எனக்கு சுதந்திரம் அவனை கொடுத்துட்டு ஓ நம்ம வந்து அந்த சுதந்திரத்தை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாக்க அவரு இயக்குவாரு அப்படி? ஆமா. அப்பதான் அவர் செயலாம், அவர் எல்லாம் வந்து அவர் செயலா இருக்குன்றீங்களா? ஆமா. அப்ப இப்ப நம்ம செய்யற எல்லாம் செய்யற செயல் எல்லாம் நம்மளால நடக்குதா? நம்ம சுதந்திரம் செய்யறோம், நம்ம சுதந்திரம் செய்யறோம். அப்ப இதெல்லாம் அவன் செயல் இல்ல, கிடையாது. எல்லாம் ஆண்டவன் செயல் அப்படின்றமே. அப்ப அது வந்து சும்மா 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 ஜுஜுபின்றீங்களா? ஆமா. எல்லாம் அவன் செயல் சொன்னா நம்ம ஏன் வேணும் வருது? இந்த கேள்வி நல்ல கேள்விதான். புரிஞ்சது. அப்ப அந்த அற்ப சுதந்திரத்தை வச்சு செயல்படுறதுனாலதான் நமக்கு வேணும் வருது. ஒரு பேனா இருக்கு உங்ககிட்ட இருக்கு. சரியா? நான் பார்த்து நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன், நல்லா இருக்கேன் ஆசைப்படுறேன். ஓகே ஆசைப்பட தப்பு இல்லை. ஓகே அது எப்படியாவது வாங்கணும் தீர்மானம் பண்ற மாதிரி இருக்கு. சரி என்ன பண்றேன் சார்? அது பேனா வேணாம், நல்ல பேனா இல்லை சார். அது ரொம்ப கட்டுப்படுது சார் நீங்க. சரி ஆனால் வேணாம் சார், அது தொலை எங்கிட்ட தொலைச்சிருங்க, எங்கிட்ட தொலைச்சிருங்க. நான் எப்படின்னா போட்டோம். நீ நல்லா இருங்க, நீ நல்லா இருங்க, அது எங்க கொடுத்துருங்க. நீ நல்லா இருங்க. சரி நல்லா இருப்பீங்க, பேரை கொடுத்துட முதல்ல அப்படி சொல்ல வாங்கிக்கிறேன், ஏமாத்தி வாங்கிக்கிறேன். ஓகே ஏமாத்தி வாங்கிற மாதிரிங்க. அப்பதான் எனக்கு கர்மம் வந்தது. ஆசைப்பட்ட கர்மம் வரல. அப்ப ஆசைப்பட்ட கர்மம் வரல இல்ல? அப்ப அது மோகம் ஆயாது. மோகம் ஆசைன்னு வச்சுக்கலாம். சரி கர்மா கர்மாங்கிறது கர்ம செயல்பாடு. அவங்கள்ட்ட வாங்குற மாதிரி அது ஏமாத்தி. சரி வாங்கின போதுதான் செயல்பாடு வருது. சரி அப்படி நினைக்கும் போது மனதால் செய்த குற்றமா வராதா? அவ்வளவுதான் வழியில அடையணும். அது கேட்டிருந்தாருட்ட எனக்கு கொடுங்க, எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு தப்பு இல்ல. சரியா? ஓகே பிச்சை பரோடா வாங்கிக்குவேன், பிடிச்சிருக்க பிச்சை கட்டு வாங்கிக்க. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு வார்த்தையை வந்து ரொம்ப பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களை எல்லாத்தையும் ஒப்படைச்சிருந்தாங்க, அவங்களுக்கு யாரும் ஆசையாது. அவன் எதுவும் ஒப்படைக்கல, அவன் எல்லாம் நாம வச்சிருக்கேன். நம்ம இல்ல அது சொல்ற மாதிரி. இப்ப நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்றோம். நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க இல்லையா, அந்த பொருளை அடைவதற்காக நம்ம என்னென்னமோ பண்றோம். அதான் அந்த கதை கர்மா. அதான் கர்மாலாம் அது தானே வருது. கர்மா கர்மா தான் வரும். அது ஆணவமய கர்மம் மூணு இருக்குல்ல? ஆமா ஆணவங்கிறது வந்து திமுரு அடங்க அகங்கார திமுரு. மாய வந்து ஆசை. இந்த ஆசை வந்து நம்ம அடையத முயற்சி பண்ற பாருங்க, அப்பதான் கர்மா. அந்த ஆசையோட நிறுத்திட்டீங்கன்னா கர்மம் கிடையாது, கர்மம் வேற கிடையாது.
இப்ப ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுதுயா, இது வந்து இவங்க தப்பா புரியுறாங்க, தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க, அதை நம்ம வந்து புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அது அது தவறுங்களா? அது தவறு இல்ல, ஆனா கஷ்டம் கஷ்டம். அப்ப அந்த மாதிரி சூழலை வந்து நம்ம என்ன செஞ்சோம், விட்டுருணும், நடக்கிற நடக்கணும். சென்னை மாவட்ட தலைவர் தண்டமணி வந்திருந்தாரு. அவங்க அப்ப வந்து அவங்க வந்து அப்புறம் பேசலாம். ஆமா, நிறைய விஷயம் நம்ம என்ன வச்சுங்க அடிக்கடி பேச வேண்டியதா இருக்கு. வேற யாருக்கும் கேள்வி இருந்தா கூட ஐயாட்ட கேட்கலாமே. சரவணன் அவ்வளோ வரைக்கும் சார். இங்க மெட்ராஸ் தமிழ்நாட்டுல நிறைய பேனர் இருக்கு சார். தமிழ்நாட்டுல சைவர் சைவர் பேசுங்களேன். சைவ சமயத்தெல்லாம் வந்து மட்டமா நினைக்கிறோம். ஆனா விளக்கம் இல்லாதவங்க நாம சன்மாதம் நினைக்கிறாங்க. ஆமா, சன்மாதம் அப்படியே ஞானி ஆயிட்ட மாதிரியும், எல்லாம் தெரிஞ்சு போன மாதிரியும், சமயத்தெல்லாம் ஒண்ணும் தெரியாம இருக்கிற மாதிரியும் மட்டமா நினைக்கிறோம் இல்லையா? ஆமா. ஆனா சமயத்துல வந்து உங்களுக்கு சிவன் சிவனை வணங்குறான். சிவன் மூஞ்சி அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சோனம் போட்டு வச்சா சிவ வருவான். தேவாரம் திருவாரம் எல்லாம் படிக்கிறான், நல்லா வணங்குறான், எல்லாம் கொண்டாடுறான், சந்தோஷமா இருக்கான். இப்ப எதுவுமே இல்ல, வேற எதுவுமே நினைக்கல யாரையுமே. இங்க சன்மத்துல பிள்ளை படம் சரியில்லை, பிள்ளை சில வைக்க கூடாது, படம் வைக்க கூடாது, அந்த மண்ணா போறோம், கொடி இருக்க, கொடி பாதி பாதியா உட்காரா? அதான் நிறைய நிறைய சந்தேகங்கள், நிறைய சந்தேகம் இல்ல சார். சந்தேகம் முட்டாள்தனம் சொல்லுங்க. முட்டாள்தனம் சந்தேகமே இல்லையான்னு தெரியுமா? இப்ப வந்து சமயத்தன சமயத்தின வழி பண்ண வழிபாடு பண்ணோம். ஒரு காலத்துல சமயத்தனம் கற்பனை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வழிபாடு பண்ண போறதில்ல. விட்டியா விட்டோமா? நம்ம கேதுதான் விளங்குதுயா. சைவ சமயத்தில் தெய்வத்தான் விட்டுட்டோம், வழிபாடு பண்ணல. அற்புதம் ஐயா சொன்னாரு, அற்புதம் என்ன சொல்றாரு, இந்த அனுபவம்னு அப்படிங்கிறார். குடும்பத்தில் தான் பார்க்க முடியும், வெளிப்படுத்த தோன்றாருன்னு சொல்றாரு. இந்த அற்புத அனுபவம்னு அனுபவத்தை வணங்க முடியாது. அமையத்தையும் வணங்க முடியாது, அற்புதத்தையும் வணங்க முடியாது. ஒரு எதை வணங்குங்க? அதான் வணங்கணும், வேற வரணும் வணங்க, வேற இல்லையே. அப்படியும் வணங்குது. அப்புறம் ஜோதி ஜோதி வச்சு பண்றாங்க. இங்கேயாவது அற்புவால ஜோதியோட செய்யற பாட்டு, ஒரு பாட்டு இருக்கா, ஒரே ஒரு பாட்டு எடுத்து கொண்டு பார்ப்போம். 5000 பாட்டு எழுதியிருக்காரு, ஒரு பாட்டாவது ஜோதி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு எழுதியிருக்காரு. எங்கேயாவது கிடையாது. எல்லாம் ஜோதி எல்லாம் விட வள்ளார் படம் தான் ஜோதி சொல்லுவேன். மெல்லச்சால வந்துருக்காருங்க, இங்கே கூட இங்கே வந்துடல, இந்த காலத்து அங்கேயும் வந்துருக்கு. மெல்லச்சால கூட வள்ளார் படம் வைக்க ஆனால் வந்துருக்கு. தெரியுமா உங்களுக்கு? கேட்டு நம்ம இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு தெரியாத போறதுக்கு வேண்டியதா? அவன் உள்ள சேகரிக்கும்
உள்ள சேகாதீங்க. நான் அவங்களே கண்டு போயிட்டீங்க அதான் நல்லது. ஐயா இது இதுலயும் ஒரு கேள்வி இருக்குங்க. இப்ப ஐயா வந்து வழிபாடு செய்யறது ஒரு ஒரு இது இல்லையா, அதாவது கும்பிடுறோம் வழிபாடு செய்யறோம் அப்படின்ற ஒரு நிலை, அது இந்த தவத்துல வந்து என்னையா காமிக்குது உண்மையிலேயே? அது ஒண்ணு வச்சுங்க, தெய்வமணி மாலை பாட்டு தெய்வமணி மாலை. ஆமா, நம்ம அற்பாடு செய்யணும். நம்ம எல்லா பாட்டையும் படிச்சாதான் உண்மை புரிஞ்சுக்க முடியும். ஒரு காரணம் படிச்சா புரிஞ்சுக்க முடியாது. என்ன சொல்ற ஐயா வந்து பதிய பூஜ நத்தியால் பார்த்துமே பார்க்கல. அது ஆமா ஐயா, வேலை குழம்பு பார்த்தோம். பாடங்கள் எல்லாமே இப்ப பாருங்க, மனிதன் தெய்வமாக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அது உள்நோக்கிதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆமா சார், அதுக்காக நேர உள்ள போயிட முடியாது. ஆமா முடியாது, அது உண்மைதான். குடத்தல வந்து நீங்க மனம் புத்தியெல்லாம் வெளியே இருக்கா, மனந்தான செய்யுது. மனம் செய்யும் போது என்ன, மனம் சுத்தமாகுங்கிறார் ஐயா. மனம் அழுக்கான மனம், அழுக்கான மனம், சுத்தமான மனம் இல்ல, அசுத்தமான மனம், எல்லா கட்டணமும் நிறைய இருக்கும். கோயிலுக்கு போறீங்கள ஓபனா கேக்குறேன், சாமி தானே போறீங்க? ஆமா. அழகா அந்த பவர் பாக்குறேன் இல்லையா? கோயிலுக்கு போறீங்க, சாமி கூட போறீங்க? இல்ல அது என்ன சொன்னீங்க, அழகானது ஒரு பொண்ணு அழகா வராதுறாங்க. நான் பாப்பையா? நீங்க எல்லாரும் ஒரு நேரம் பாப்பான், எல்லாரும் பாப்பாங்க. அது மாதிரி அன்னைக்குதான் அழகா வர்றீங்க. அதுக்கு அது சட்ட ஏன் பாக்குறீங்க உள்ளது யாரு நான் பகல சொன்ன போய் சொல்றான் அர்த்தம். ஐயோ ஐயோ அதெல்லாம் பார்க்க மாட்டேன் சார் சொன்ன ஒரு அரை கொடுக்க யாரு கண்டாயா? யார் இருந்தாலும் சரி ஐயா, இங்க ஒரு கேள்வி வருது, இது முடிச்சிருங்க அப்புறம் நான் கேக்குறேன். இது முடிச்சிருங்க. அதான் என்னன்னா, மனம் இருப்பாருங்க, நான் பூஜை பண்ணாதான் மனம் சுத்தமாகும் சார். ஒரு ஐயா சிலையை வச்சு படம் வச்சு பூஜை பண்ற பாருங்க, இதுல கும்பிட பாருங்க, கும்பிட பாருங்க, அப்ப மனம் மூழ்கி அவற்றை வேண்டீங்க. பெருமானே நான் வந்து நல்ல குணமா இருக்கணும், இது ஒன்னா போயிடணும், நல்லவனா வாழணும், யாரும் தீங்கு செய்யக்கூடாது, இதெல்லாம் வேண்டிய பாருங்க. இது மாதிரி வேண்டாம் 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 மனம் மாறும். நேரம் தாத்தா வந்தா ஒன்று மனம் மாறாது. தாத்தா நேரம் தாத்தா வந்தீங்கன்னா மனம் என்ன பண்ணும், கண்ட தாட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும், நிற்காது, நேரம் தாத்து போக முடியாது. ஐயா சொல்லுங்க, அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கனாக்கா, இந்த பதி பூசை நட்கிறீனாக்கா ஐயாவே இது ஐயாவே என்ன பண்ணாரு, சரியே கரிய யோகம் நாலு மார்க் இருக்குல்ல, அவர் என்ன சொல்றாரு, வெளிய பூஜை பண்ணாம நேர தவிர்த்து போக முடியாது சார். ஐயா இப்ப இப்ப என்ன சொல்ல வரீங்க, இந்த நற்கிரியை செய்யும் பொழுது மனம் வந்து அசுத்தகரம் நீங்கி சுத்தகரம் நிக்கும் பொழுது தவம் இன்னும் ஈஸியா செய்யலாம். அலப்பாயாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா ஆமா,
அப்ப இது வந்து இது வந்து அதாவது வார்ம் அப் மாதிரி அப்படியே சொல்லலாம் ஐயா. இது வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி, இப்ப ஒரு எக்சர்சைஸ் பண்ண போறோம், வார்ம் அப் இல்ல ஸ்டார்டிங். சாப்பிட போறீங்க, ஓட்ட சாப்பிட போறீங்க, ஸ்டார்டிங் சூப்பர்லாம் குடியில என்னையா ஓட்ட போறீங்க சாப்பிடுறதுக்கு முதல்ல ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் சாப்பிடுறீங்க சூப்பர்லாம் ஸ்டார்டிங் ஆமையா ஆமையா அது மாதிரி பூஜைலாம் ஸ்டார்டிங் பண்ணலாம் பண்ணலாம் ஸ்டார்டிங் இல்லையா. இங்க வந்து எப்பதைஸ் அப்படினுவாங்க. அப்ப இதெல்லாம் பழக 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 வந்து மனம் வந்து ஒருநிலைப்படும். அதை வச்சு அந்த ஒருநிலையான மனதை வச்சு நம்ம வந்து தவத்தை இன்னும் சிறப்பா செய்யலாம். உண்மைதான்யா. இல்லைனாக்கா இப்ப நம்ம உதாரணத்துக்கு படம் எல்லாம் வச்சு பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்பதான் இறை சிந்தனை ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்ல, படமா சிலையா வச்சுட்டு எது நின்றுட்டு குளிச்சுட்டு போய் சுத்தமா பண்ணிட்டு பெருமானே மனசு இறங்கலையா உனக்கு, நான் இவ்வளவு கும்பிட்டு இருக்கேன்பா மனசு இறங்கலையா, தியானம் பண்ண உட்காரு மன அணுக மாட்டேங்குது சுத்து என்ன கதியா இருது தேவை கூடாதா, எல்லா ஆற்றலும் மட்டும் இருக்கேன் இது மாதிரி இறக்க இல்லையா அழுது கேரிய பாருங்க. இந்த குழந்தை அம்மா வாழ்ப்பு வச்சிருப்பா, குழந்தை அழுதா கொடுத்துருவா, ஆனா அந்த குழந்தை அழ என்ன பண்ணுறாமா இன்னும் ஆற்றல் விடுவா அப்புறம் கொடுப்பா. ஐயா இன்னைக்கு அந்த வேலையை நானும் பார்த்தேன், என் பையன் அழுதுருந்தா சரி கொஞ்சம் அழுகட்டும் அப்புறம் கொடுப்போம். சித்தன் தெரியல, இது ஒரு உதாரணமா சொல்லுவாங்க இந்த சிலை வழிபாடை பத்தி. நட்டைக்கல்லு பேசுமா நாதன் இருக்கையிலே அர்த்தம் வேற சார், மீனிங் வேற, மீனிங் சரியா பாருங்க. சிவாக்கியர் பாடுறது ஓகே, நட்டைக்கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டும் கரிச்சு அறியுமோ. என்ன நட்டகெல்லாம் பேசுமோ பாருங்க, பேசாத நடத்த கூடாது. நட்டகெல்லாம் பேசும் ஓங்காரம் உள்ளிருக்கையில், ஓங்காரமா நாதரா ஓங்காரம் நட்டகெல்லாம் பேசும் ஓங்கார நாதன் உள்ளிருக்கையில் நாதன் உள்ளிருக்கையில் ஓங்கார உள்ள மனசு உள்ள இருந்ததுனா கல்லு பேசுவோம், கல்லு பேச வைக்கலாம் சித்தி வந்துடும். நாட்டகல்ல பேசுமோ அந்த சுட்ட கறி இல்ல நான் நாக்கு இருக்க அது உங்ககிட்ட இருக்க அது பேசுமா நாக்கு சார் நான் நாக்கு இருக்க நாட்டகல்ல பேசுமோ நான் தன்னுள்ள இருக்கேன். ஆமா நான் தன் நாதன் இருக்கு இல்லையா, நான் மாதிரி இருக்கேன், நான் நாக்கு தண்ணுல இருக்கேன் உங்க வீட்டு நாக்கு இருக்கு அது எப்படி பேசும், அது எப்படி பேசும் அப்படி அது ஒரு அர்த்தம் குழப்பமா இருக்கு. ஏன்னா நாலு புஷ்பம் தூவியே இந்த பூ பூ தூவி அதெல்லாம் படிக்கிறது அது அந்த இறைவன் பேசுமா அது கல்லு அப்படின்னு அப்படியே அர்த்தம் பண்ணிட்டா நாஸ்தியம் நாஸ்தியம் நட்ட கல்ல பேசுமா நாலு சுற்று சுற்றும் கடிச்சு அறியுமோ. ஆழமா பாக்கும்போது வேற வேற கருத்துக்கள் வெளியாவது. ஆமா சார் சித்த பாடலாம் அப்படிதான் சார், எல்லா பாட்டும் ஐயா பாட்டு எல்லா பாடம் அப்படிதான் இருக்கும். மேல இருந்து பாத்தியா ஒண்ணு இருக்கும், ஆழ்ந்து பார்த்தா மீனிங் வேற வரும். ஐயா கேக்குற போமா நான் என்ன பண்ணுறேன் தெரியலா, நான் வந்து எதையும் பார்த்து குழப்பம் அடையாம நம்ம வந்து முடிவுக்கு வரணும். முடிவு என்னன்னா பக்தி மார்க்கத்தை பெரிய நாலு பிரிச்சுக்காங்க, தாச மார்க்கம்
சர்வதர்ம மார்க்கம், சாமார்க்கம், சன்மார்க்கம், நாலு மார்க்கம் பெரிய காமிச்சிருக்காங்க. நான் காமிச்சாலும் பொய் இல்லை, அனுபவிச்சு காமிச்சிருக்காங்க. அதனால் தாசமாக இருக்கிறது நாம் வந்து கோயில் சுத்தம் பண்ணுறது, அவசர தண்ணி வைக்கிறது, பூ வளர்க்குறது, அது தாசமாக இருக்கும். நாமளும் பூஜை பண்ணுறது கிரியம் சர்பத்தமாக இருக்கும். நம்ம இருந்த அடிமை இருக்கிறது தாசமாக இருக்கும். நம்ம மனசில் அடிமை, நம்ம அடிமை, ஆண்டவர் அடிமை, அடிமை நம்ம நினச்சிடணும். அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆண்டவனை பிள்ளையாக நினச்சிடணும், நம்ம அப்பா அவர். மூணாவது மார்க்கம் நம்ம ஃப்ரெண்டு, நாலாம் மார்க்கம் நம்ம தலைவர் தான். இந்த மாதிரி நம்ம மனசை வந்து பண்ணால் தான் நாங்கள் வழிக்கு வரோம். ஏங்க தலைவன் சொல்கிறது ஹஸ்பண்ட் மாதிரியா? ஆமாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து உரிமையாக இருக்கலாம். ஆமாம், கொஞ்சம் கொலாவலாம் அவரோட. நானும் கட்டி அணைக்கலாம். ஓகேயா? ஓகே, நம்ம அன்னைக்கு வந்து 276வது வரி பார்த்தோம். 278 பறையொலி என்மணி மன. யாரும் படிங்கயா? விருப்பம் உங்க படிங்க. ஓகே ஓகே, முன்னூறு எடுத்துருவோம். ஓகே இல்லைங்க, எந்த வரியிலேருந்து? அருள் ஒலியா? ஒரு வரி படுத்த போறோம். ஓகே, இதை அன்னைக்கு பார்த்துட்டியா? பராஜரி பார்ப்போம். நீங்களே படிங்க. அருள் ஒளி எந்த அணி அருள் விருத்தே, அருள்நறி விளக்கணும் அற்பறிஞ்சுவது, வள்ளலார் எந்த பள்ளியிலும் இந்த ஆதார அடுத்தும் கல்வி பயிலவில்லை, ஆனால் அவரது அறிவாற்றலோ எல்லா துறைகளிலும் நிலையடைந்திருப்பதை அனைவரும் அறிவார். என்ன அருள் ஒளியானது அது அருகிலே பறந்து இருந்ததாம். அருள் ஒளி அழித்தது மட்டுமின்றி உலகத்தை அருள் அறிய விளக்க என்றும் ஆண்டவரே. குறிப்பு வேதங்கள், ஆவணங்கள், இந்த கலையில் எதனையும் எல்லார் கற்கவில்லை. தாத்தை மேற்கொண்டு இந்த அனுபவம் அடைந்ததால் எல்லாம் தானே தெரியும் என்கிறார். பாட்டு காரணம் இது, ஒரு காரியம் இது, கால கருவி பரவாம் காரணம் அவங்களே எதிர்த்து விடுத்தோம். இது அடைந்தது மகனே, இப்போ அனுபவமுறையில் கணவன் பண்ணி எப்போ நிறைய தன் தன தேவையாச்சு தன சதம் பண்ணி என்னத்தம்னா உடல் எழுதிய பாருங்க. ஒரு ஆள் சமயம் பெரிய சமயம் இருக்கு, ஒரு ஆள் சமயம் பத்து ரெண்டு சமயம் வந்து ஒரு ரெண்டு பாரம், நாலு ரெண்டு சமயம் வருஷம் ரெண்டு பாரம், நாலு ரெண்டு சமயம் முதல்ல ஒரு ஆள் சமயம் பத்தாள் சமயம் ஒரு வண்டி பாரம், நாலு ரெண்டு சமயம் வருஷம் ரெண்டு பாரம், அவ்வளோ பாரத்தில் ஆயிரம் வருஷம் ரெண்டு பாரத்தில் நூறு, அந்த நூறு எல்லாத்தையும் அது ஒரிஜினலாக படிச்சுடுறான். ஆயிரம் ஜனில் படித்த எவ்வளோ அறிவு வரும், அவ்வளோ அறிவையும் தவத்தில் அணு வரும்போது ஒரு க்ஷணத்தை தெரிஞ்சிடலாம். தவ உஷ்ணத்தினால அவன் அவனாலும் தெரிஞ்சிடலாம். அதான் அந்த அருள் வழி அருள் வச்சு எல்லா அருளெல்லாம் வளர்க்கிடுச்சு. இப்போ அறிவு வந்துடுச்சு, அடுத்த வரி வாங்க. அடுத்த வரி தான் மனசு வருது. இப்போ என்ன வருதுயா? மனசு இப்போ அறிவு வந்துருச்சு இல்லையா? இப்ப வந்து முத வந்து அறிவு வந்துருச்சு. ஆமா, அருள் ஒளி அறிவுல விரிக்கப்பட்டுருச்சு. ஆமா, இப்ப வந்து பறை வழி மனசு வருது பாருங்க. ஓகே, பறை வழி என் மன பதினா இதை அன்பர்களை படிக்க சொல்லுவியா? ஓகே ஓகே, பக்தர்களை படிக்க சொல்லுவாங்க. சார் யாரும் படிக்கிறீங்களா? சார் கருணாநிதி சார், நீங்களே படிங்க சார். குமாரையா, படிங்க குமாரையா. யாரோ ஒரு பெண்மணி பேசினாங்களே, வருமா வருது இல்லையா?
தெரியலையா சத்தத்தை காணோம் திடீர்னு இல்ல வேற எதுவும் கிளாஸ் போறாங்க பிறகு நானே படிக்கிறேன். பறையொலி என்பன பதியினில் விரித்தே அரசது இயற்றினும் அருட்பெரும் ஜோதி. மாயைக்கு என்றும் அடிமையாய் இருப்பது மனம். தனது சக்தியாகிய விளக்கத்தை அந்த மனதிற்கு அளித்து அந்த ஆற்றலுக்கு மனதையே இடமாக்கி அங்கேயே விளக்குமாறும் செய்து இனி விளக்குமாறும் செய்து விளக்குமாறும் தொடப்போம் சார். விலங்கு மாறும் செய்து இனி மனதை அடக்கி அதனை ஆட்சி செய்வாயாக என்ற அருட்பெரும் ஜோதி. என்னையா கொஞ்சம் புரியலையா? மனமாகிய குரங்கு அனைவரையும் ஆட்சி செய்து ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. தெரியுதே புரியுதே? இது எனக்கு நடக்குது. அப்புறம் அடுத்தது திருவருள் திருவருள் வல்லாருக்கு துணை செய்தது. என்ன அது திருவருள் வல்லாருக்கு? அப்புறம் அருள் இல்லாதவங்களுக்கா? துணை செய்தது. பறை என்பது சக்தி ஆற்றல். வள்ளலாரின் மனதிலே இறை சக்தி இறை ஆற்றல் படிந்தது. மனதை அவர் அடக்கி தன் வசப்படுத்தினார். ஆதாரம் இல்லைங்க. ஏற்கனவே பறைனாக்கா ஆனவன் இது மாயின்னு சொன்னீங்க. அப்ப அங்க வேற கதை ஐயா. ஏற்கனவே அந்த குடும்ப கோரத்துல பார்த்தோமா இல்லையா? அதாங்க மாயதாங்க. சரி மேல எப்ப மாயக்கு அடிமை. சரி என்ன பண்றான்? அவனுடைய சக்தி இருக்கு ஆற்றல் இருக்கு இல்லையா? சக்தி விளக்கத்தை மனசு கொடுக்கறான். கொடுத்து அந்த ஆற்றலுக்கு மனசு இடமாக்குறான். சரி அங்கேயும் விளக்கம் செய்யறான். சரி இனி மனதை அடக்கி ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அப்ப நல்லா பண்ண பறைவழி பறைவழிங்கிறது மாய வந்து ஒளிதான் சக்தி. மனப்பதியா இடம். ஓகே பதினா இடம் இல்லை மனமாக இடத்துல அது விரிச்சு அதை அகாரப்படுத்தலாம். ஓகே மனசை அரசு ஏற்று ஆட்சி பண்ணு மனசை மனசு ஒன்று ஆட்டிட்டு இருந்தது. ஓ நீ மனசை ஆட்சி பண்ணு. ஓகே ஓகே ஓகே. என் மனப்பை விரித்து அரசு ஏற்று நீ அரசு பண்ணத என்று அற்புதம் சொல்லித்தான். அப்ப பறையொளி அப்படின்றது இறைவன் ஆற்றல். இறைவனோட ஆற்றல் இங்க வந்து பறை என்று இறைவன் இறைவன் சொல்றாரு. இப்ப பறை சக்தி சக்தி மனசு சக்தி கொடுத்து அது கொடுத்து மனசு அடக்கணும் இல்ல அந்த சக்தி அந்த அந்த புடிய வந்து கையில வல்லார் கையில கொடுத்துட்டாரு. ஆமா வச்சுட்டு நீ மனசு ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்ல வரி இருக்கும் போல. அருள் ஒளி என் தனி அறிவனில் விரித்து அருள் அரசு ஏற்றுகிறேன் அப்படி வரி இருக்கா? இல்ல மேலே இந்த வரியை சரி இப்ப இந்த அருள் ஒளி இது பறையொலி. இப்ப இந்த அருள் ஒளி வந்து அருள் இது வந்து எல்லாம் அப்படிதான் நீங்க ஆதாரம் மனமோர் பேய்குரங்கு மடைப்பயலே மற்றவர் போல் என்னை நினைத்து மறுட்டாதே கண்டாய். இனமுறு என் சொல் வழியே இருத்தி எனில் சுகமாய் சரி இருத்தி எனில் சுகமாய் இருந்திரினி என் சொல் வழி ஏற்றிலையானாலோ தினையளவும் அதிகாரம் சொல்ல செல்ல ஒட்டேன் உலகம் சிரிக்க உனை அடக்கிடுவேன் திருவருளால் கணத்தே நனவில் என்னை அறியாயோ ஓகே நனவில் என்னை அறியாயோ யாரென இருந்தாய்
யாரென இங்கிருந்தாய், ஞானசபை தலைவருக்கு நல்ல பிள்ளை. ஓ, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி அப்படின்னு கேக்குறாரா? எல்லாரும் ஜாம் ஆயிட்டீங்களா சார்? ஹலோ, இல்லையா? எல்லாரும் ஜாம் ஆயிட்டீங்களா இல்ல நான் மட்டும் ஜாமா இருக்கேனா? நீங்களும் அப்படிதாயா இருந்தீங்க? விளங்குது அப்ப நான் பேசுறது. ஓகே, சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றாரு? மனமாகிய பேயே, குரங்க மடப்பயலே, மத்தன மாதிரி என்ன நினைச்சு மாட்டாதே. சரி, என் எல்லாமே என்ன நினைக்காதே. என் சொல்படி கேட்டா சோமாயிரு. என் சொல்படி கேட்கலன்னு சொன்னா இத்தனை அளவு அதிகாரம் நடக்காது. கொஞ்சம் கூட உன் அதிகாரம் அங்க வந்து செல்லாது. செல்லாது. உலகமே சிரிக்க அடைக்கணும் அல்லாத. என்ன யார் நினைச்சேன்? யார் எங்க இருந்தாய்? நான் தன் நல்ல பிள்ளை. நான் யார் தெரியுமா? நான் தன் நல்ல பிள்ளை. நான் ஞானசபை தலைவன். நல்ல பிள்ளை நான். அப்ப என்ன வந்து அப்ப மனம் இன்னும் போல, அது அங்கதான் இருக்குது. எங்க போவோம்? அங்கதான் அடங்கி இருக்கு. அடங்கி இருக்கு. அதாவது செயல்பாடுதான் அடிக்க ஓடிக்கு வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா இருக்கு. குரங்கு இருக்க கோல் எடுத்து அடங்கி உட்காரம். ஓ, கோல போட்டீங்க தோல் மேல வரும். குரங்கு, அதான் குரங்கு. எப்படி அது பண்ணிருப்பாரு? நான் முடியலையே. கஷ்டமா இருக்கு. அவரோட பாடு எப்படிப்பட்ட பாடா இருக்குயா? என்ன ஷூன்ட்டீங்க? காலையில மூச்சு காத்து வந்து உனக்கு வந்து எடுத்துக்கிட்டு ஓடுது. ஒரு பிரச்சனை இல்ல, கொஞ்சம் படி. கூட இருந்தே குழி பறிக்கிறாங்க. இவன் தானே அது ஐயா? கோட் இருந்து குழி பறிக்கிறேன்னு வைங்களா, அது இவன் தான், வேற யாரும் இல்ல. ஆமாயா, கடைசியில குழியிலதான் கொண்டு விடுறான். ஆமா, பெண்ண இதான் சொல்லிருக்கீங்களே, கோட் இருந்து குழி பறிக்கிறேன்ட்டு. மனம்தான். வேற யாராவது கேள்வி இருக்கீங்களா? நீங்க பேசுறது மழை பெய்யற மாதிரி இருக்கு. இப்ப வல்லப சக்திகள் வகையெல்லாம் அழித்து எனது அல்லலை நீக்கி அறுப்பறிஞ்சது. யாரும் வரலையா? இல்ல, ஆடியன்ஸ் இருக்காங்கயா? சிங்கப்பூர்ல இருக்காரு, வேலை செஞ்சுட்டே கேட்டு இருப்பாங்க. சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரு. வல்லப சக்திகள் வகையெல்லாம் அழித்து எனது அல்லலை நீக்கி அறுப்பறிஞ்சது. முன்வரியில் மனம் அடங்கிய நிலை கூறப்பட்டது. மனம் அடங்கியதன் விளைவு என்ன?
மனம் அடங்கியதின் விளைவு என்ன? ஆற்றல் மிக்க சக்திகள் எத்தனை வகை உண்டோ அவை அனைத்தையும் அழித்து எனது துன்பங்களை அடியோடு விளக்கி அறுப்பரஞ்சோதி. குறிப்பு: எல்லா ஆற்றலும் பெற்ற வள்ளலார் தான் பெற்ற மன நிறைவை எனக்கு இது போதும் என்ற பெருமிதத்துடன் வெளிப்படுத்துகின்றார். நாடல் செய்கின்றேன் அறுப்பெருஞ்சோதி நாதனை என்னுள்ளே கண்டு, கூடல் செய்கின்றேன் எண்ணிய எல்லாம் கூடிட குளவி இன்புருவாய், ஆடல் செய்கின்றேன் சித்தெல்லாம் வல்லான் அம்பலம் தன்னையே குறித்து, பாடல் செய்கின்றேன் எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பழித்ததுவே. திருவருப்பா 4732. வல்லமே சத்தியம், வல்லல ஆற்றல் சார். சில ஆற்றல் சத்தியம்னா வகையெல்லாம் என்னென்ன ஆற்றல் சத்தியம் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்து அவருக்கு இதெல்லாம் நிக்க என்னோட கற்றெல்லாம் இதெல்லாம் நிக்க நட்பு சொல்லிக்கிறார். நிக்கிட்டாரு. ஏன் இங்க அல்ல இல்லைனாக்கா அவருக்குன்னே அல்ல இருக்கு போது அந்த இறப்பு அப்படின்ற அல்ல இல்ல இங்க என்ன அல்லல குடிக்கிறாரு அல்ல பிறப்பு வரலாறு வரலாறு என்ன துன்பம் தானே வரலாறு துன்பம் என்னது அதான் கேட்கணும். இப்ப அவருக்கு என்ன அல்லலு பிள்ளை பெருவிண்ணப்படுங்க அவருக்கு ஆசையும் ஒண்ணும் இல்ல பிள்ளை பெருவிண்ணப்ப இடுங்க இல்லைங்க பிள்ளை திடீர்னு சத்தெல்லாம் மாறுது. பிள்ளை பெரு விண்ணப்பம் ஆறாம் திருமுறை தானே? பிள்ளை பெரு விண்ணப்பம் எத்தனை பாட்டு வேற யாரு பழைய குணா வந்திருக்காரு போல இருக்கு. இருமனேர் மனத்தின் பிழையெல்லாம் பொறுத்தன் இதயத்தில் எழுந்து எழுந்திருந்தருளி விரும்புமே பேரெல்லாம் நிறைய பாடல் தான். 132 பாட்டு இருக்குங்க. இதுவரை இதுவரை அடியேன் அடைந்த வெம் பயமும் இடர்களும் துன்பமும் எல்லாம் பொதுவரற் பொருளே பிறற்பொருட்டல்லால் புலையனேன் பொருட்டல்ல இது நின் மதுவளர் மலர்
பொற்பாத துணை அறிய வகுத்தனன் அடியேன் அடி அடியனேன் தனக்கே ஏதிலும் ஓர் ஆசை இல்லை இலை இலை பயமும் இடர் மற்றும் மற்றிலை ஓ கேந்தாய் ஓகே மற்றவங்களை கண்டு அவர் பாட்டு துன்பம் அவருக்கு துன்பமே இல்ல அவருக்கு எந்த ஒரு நோயும் வந்தது இல்லையா எந்த ஒரு இடனும் வந்தது இல்ல ஏன் அவருக்கு திருமணம் நடந்துச்சு அது இடம் இல்லையா ஏன் அவரு தான் வேணான்னு அப்படியே திருமணம் நடந்தது என்ன சொல்ல கவலைப்பட்டாரே தவிர சரி ஒரு வேலை வேலை எடுத்து வரவே முடியாது மீன் செத்து போவோம் கத்தி எடுத்து போறான் வெட்ட வரானா என்ன பண்ண தெரியலையே அப்படின்னு மத்தவங்களாதான் கவலைப்பட்டாரு தவிர அவருக்கான ஒண்ணும் இல்ல அவருக்கான ஒண்ணும் இல்ல அவருக்கான ஒண்ணுமே இல்ல அவருக்கு அவருக்கு எதுவும் ஆசையும் இல்ல ராஜாவும் கிடையாது சரி அவருக்கான துன்பம் எப்படி வரும் இல்லையா இப்ப இறைவன் இருந்து அருள் கொடுக்கல அப்படின்ற ஒரு துன்பம் இருந்திருக்காதா அது துன்பம் கிடையாது அது கேட்க போறாரு அவ்வளவுதான் அது கேட்க போறாரு அவ்வளவுதானே அப்ப ஐயா அந்த ஏற்கனவே வந்து எனக்கு அந்த இந்த சாலையினால் மனசளிப்பு உண்டாகிறது அது துன்பம் இல்லையா சார் இல்ல அவருக்கு கருத்து இல்ல சார் சரி நடக்கல நடக்கல வரணி கொடுறாரு இப்படிலாம் சரியில்லை என்ன வந்து நீதான் படணும் நான் சொல்லிவிட்டேன் என் மேல பழி இல்லை சரியா அப்ப அவருக்கு திருமணம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா நடந்தது அது அவளுக்கு வருத்த இது இருக்காதா வருத்தமா இருக்காதா இறைவன் வந்து காப்பாத்தலையே வரலையேன்ட்டு சார் நடந்தது அவ்வளவுதான் சார் அவர் கேர் பண்ண மாட்டாரு சார் நடந்தது அவ்வளவுதான் எதிர்பார்த்தாரு ஆனா தடுத்தலாம் எதிர்பார்த்தாரு சரி தடுக்கல சரி விட்டாரு அப்ப இன்னைக்கு இங்க வந்து இப்ப ஐயா இவ்வளோ இடர் வந்து அவரு அனுபவிச்சிருக்காருன்னா மத்தவங்களை ஒட்டி தானே செய்யாம இருப்பதற்கு 200 வருடமாக என்ன காரணம் திருவாரூர் சம்பந்தம் இல்லை அப்படின்றீங்களா ஆண்டவர் சொல்லன்னு எழுப்பலையே என்னது மரணத்தை எழுப்பலாங்கும் போது ஆண்டவர் சம்மதம் இல்லைன்னு எழுப்பல அவரு அவரோட ஃப்ரெண்டா ஆமா ஓகே ஓகே இப்ப அவரோட அவரோட அல்லலை வந்து ஏன் இப்ப இரவு இன்னும் போக்கலையே அல்லல் பட்டுட்டு தான் இருக்காங்க மக்கள் இன்னும் மக்கள் பண்ணல அது மாதிரி அவன் வேலையை பண்ணிக்கிறாங்க அவன் வினைக்கு தக்க மாதிரி நடந்துட்டு இருக்கீங்களா ஆமா தவறில்ல பயிர்புழு கரண பரிசுகள் பரப்பால பிரித்தல் ஒன்று உயிரெல்லாம் ஒண்ணுதான் ஆனா வாழ்க்கையே மாறி மாறி இருக்கு கரண பரிசு உன் ஜென்மாவில் என்ன செஞ்சியோ அதை அனுபவி அதுக்கு ஆண்டவன் தீர்ப்பாது தான் இந்த சிஸ்டம்ல மாறுறதுக்கு எதுவும் வாய்ப்பு உண்டாயா கொஞ்சம் எளிமையா எப்படி எளிமையா தயவு மாறிடலாம் தயவா மாறிடலாம் நீ தயவு தான் மாறிடலாம் சார் ரீஷெட்யூல் பண்ண சொல்றீங்களா இல்ல அந்த இதெல்லாம் பார்லிமெண்ட்லாம் போபார் பண்ணிட்டு புதுசா மனமா மனம்லாம் நல்லபடியா நடக்கிற மாதிரி செஞ்சு
எல்லாம் அந்த கர்ணங்கள்லாம் எல்லாம் சுத்தபத்தமா எல்லாம் நல்லபடியா பாவம் எல்லாம் செய்யாம அப்படி எதுவும் சிஸ்டம் எல்லாம் மாத்தி ஃபார்மேட் பண்ற மாதிரி உலகமே இயங்காது சார். உலகம் இயங்காது. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? நீ கொடுக்குற குழந்தை பத்தி ஆசைப்படுவீங்க எல்லாம் ஞானியப்பட்ட குழந்தை பிறகுது சரி சின்ன குழந்தையா பிறகுது சரி வளருது சரி பெருசாது வயசாகுது வயசாகுது மூப்பாவது போயிடுது இது மாதிரி பிறகுது இது சிஸ்டம் அது ஓகே அது சிஸ்டம் நடந்துட்டே இருக்கும் அது மாறாது. அப்ப இப்ப அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஃபுல்லா வந்து ஞானி வர்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப முடிய முடியாது முடிய முடியாது ஒரு ஒரு போர்ஷன் தான் ஒரு போர்ஷன் தான் ஆக முடியும். ஆமா ஒரு சிலரே ஒரு சில ஒரே ஒரு வெள்ள ஒருத்தர் தான் ஒரு சில கூட இல்ல ஒருவர் ஒருவர் இந்த உலகத்திலேயே ஆனா ஜெயிச்ச வெள்ள ஒருத்தர் தான் வேற யாரும் இல்ல. நாம வந்து பேசிக்கிறோம் நான் பேசிட்டு இருக்கோம் நான் முயற்சி எந்த போதும் தெரியல நம்ம அந்த அளவு முயற்சி எடுத்து வயராகி வந்தோம்னா ஒரு பிடி வேணா காய்ச்சா ஒரு பிடி பிடிக்கணும் வயராகி எழுதணும் புரிஞ்சிருக்கணும் சும்மா பொழுது பார்க்க பொழுதுபோக்கா கிளாஸ் நடத்திருப்பாங்களா பிரயணம் இல்லை முதாயம் முதாயம் ஒரு விருதி எடுத்து நம்ம ஜெயிச்சுடணும் சாவு வரக்கூடாது நம்மளோட உறுதியோடு நம்ம உழைக்கணும் நான் பார்த்து பார்க்கறேன் இல்லையா கூட எல்லாம் செத்து போற பார்க்கறேன்ல. ஆமாயா நம்ம பார்த்து நம்ம புத்தி வரணும்னா பயம் வரணும்னா வரணும் பயம் வரணும் ஒரு வயராகி வரணும் இதெல்லாம் வரணும் சார் வரலாம் பிரச்சனை இல்லை சார். கருமாதிக்கு போலனா கோச்சுக்குவாங்க சொந்தக்காரங்க எதுவும் சொல்லுவாங்க அவங்களும் பயப்படுறோம் வல்லாருக்கு பயப்பட மாட்டோமே எல்லாரும் செத்து போறாங்க தெரியலையே நம்மளுக்கு விளக்க மாட்டேது அந்த கட்டத்துல இல்லையா பேசுங்க ஜென்ரலா ஓகே ஜென்ரலா 2020 இல்லையா சரி 2120 இன்னைக்கு பிறகு குழந்தை இருக்குமா அது கூட இருக்காது இருக்காது நம்ம கதி நம்ம கதினா அறுவ கதி தான் இல்ல அப்ப என்ன அர்த்தம் எதுல வந்து ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்குது அந்த அதை அவாய்ட் பண்ணணும் திருத்தணும் அது ஜெயிக்கிற ஒரு வெறி வரணும் உங்களுக்கு வெறி வரணும் சும்மா ஆசை எல்லாம் இல்லை அதாவது வெறினாக பர்னிங் டிசைர் வரணையா ஆமா ஆமா அது உள்ள இருந்து குத்திக்கிட்டே இருக்குது செய்யி அப்படின்ட்டு வெறி வந்து ஜெயிச்சாகணும் மன ஜெயிச்சாகணும் என்ன வழி நம்ம என்ன பொறுத்துக்கு நம்ம ஆன்மீகத்தை வந்து ஊர்கமரில் தொட்டுக்கிட்டு இருக்கோம் மெயின் டிஷ்ஷாக எடுக்கிறது இல்லையே அதான் சொல்றேன் அதில் ஆபத்து இல்லை அது அதான் சொல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சார் ஜுவாலி என்ன ஜுவாலி பண்ணி ஜுவாலி என்ன பண்ணீங்க சும்மா வெறும் ஜுவாலி பேசிட்டு இல்லை என்ன பண்ணீங்க என்ன பண்ணி என்ன பண்ணீங்க நல்லது அது அவள் கிடைக்கும் நல்லா பேசலாம் ஆயிடுச்சு ஓகே செஞ்ச
என்ன பண்ணீங்க, யாருக்கும் ஒத்தவர் பண்ணீங்களா? மத்தவங்க மனம் இதமா இருக்க மாதிரி நடந்துட்டீங்களா? முதல்ல ஃபேமிலியில நல்லா பேசினீங்களா? அதெல்லாம் அதெல்லாம் பெரிய அன்னதானம் போட்டுட்டு வீட்டுல வந்து நாய் மாதிரி குளிக்கிறது இல்ல அண்ணா போட்டு போட்டீங்களா? அதான் போட்டீங்களா? அதாவது போட்டீங்களா? ஓகே ஓகேயா, அடுத்தடிக்கு போமா? பேசணும் பேசணும்லாம் அவன் செய்யறது இல்ல. பாவமும் வரும், அகாமுதம் புறாமுதம் இருக்கு. அகாமுதம் எங்க தோன்றுகிறது, புறாமுதம் எங்க நாக்குல தோன்றது? அகாமுதம்னா என்ன? மூளை தோன்றது, தோன்றது. அப்ப ஒளி தேவம் பார்த்த உடனே தோன்றது, அதுவும் நாக்குக்கு தானே வந்தாகணும்? உள்நாக்குல தோணும் சார். ஓ அப்படி, உள்நாக்குலன்னு வந்தா அது அகாமுதமா? ஆமா. ஓ சரி சரி. ஏன் இந்த கேள்வி கேக்குறீங்க? இது தெரியுதா? இல்ல, புறாமுதம்னு ஒண்ணு போட்டுருக்கு, அகாமுதம் போட்டுருக்கு. ஏதோ உங்களுக்கு தோணுதான்னு கேக்குறேன். அகாமுதம் இல்ல, அவர் எப்பவுமே தனியே கேள்வியாக வருது. ஆமாங்க, எப்பயுமே பயிற்சி காலம் இன்னும் 2 மாதத்தில் முடிவடைகிறது. என்ன நடக்கும்னு ஜனவரியிலதான் தெரியும். எப்ப ஆரம்பிச்சீங்க பயிற்சிய? அதான் கிட்டத்தட்ட போன டிசம்பர்ல ஆரம்பிச்சேன். ஒரு வருட பயிற்சி. ஆமா, இந்த நவம்பர் வந்தா முடிவடையும், ஜனவரிக்குள்ள ஒரு ரிசல்ட் தெரியும். ஒரு வருடத்தில் வள்ளல் பெருமான் அடையலாம் சொன்னது உண்மைதானான்னு நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, அடைஞ்சிட்டீங்க, எங்களை மறந்துடாதீங்கயா. நேரம் உங்க முதல்ல மூப்பாக்கு தான் அதை தெரியப்படுத்துவேன். தெரியப்படுத்த நான் சொல்றத மக்கள் ஏத்துக்கணுமே. அடைஞ்சீங்கன்னா வரும் சார், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படும். அப்புறம் என்ன மாசம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்றேன், அது நல்லதா கெட்டதா நிறைவேறின அப்புறம் தான் சொல்ல முடியும். நன்றி ஐயா, நன்றி. அடுத்த வரி போவோம். குமார் அண்ணா சத்தலாம் குடுக்குறீங்க, படிங்க. ஆரியல் அகப்புறம் அகப்புறம் ஸ்கிரீன்ல பாருங்க. 2 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
ஆன்மா தனித்திருக்கும்,
ஆன்மாகாசம் பொற்சபை கனகசபையில் தோன்றும் காட்சி அக அமுதம். வருதியா வழக்கு கரெக்டா? படிங்க படிங்க, அடுத்து படிங்க, வேற என்ன வருதுன்னு பாப்போம். அகப்புறம் பாருங்க. ஜீவன் ஜீவன் மனம் முதலிய அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும் ஜீவாகாசம் சிற்சபை, சிற்சபையில் உண்ணும் தெல் அமுதமே அகப்புற அமுதம். புறம் கரணங்கள் சாதனை பயிலும் கால் நுனியில் மத்தியில் அடியில் மேலும் உள் நாக்கடியில் ஊறும் அமுதம். இவை புற அமுதமாம். புறப்புறம் இந்திரியங்கள் வியர்வையே புறப்புற அமுதமாம். சிறப்பு வாய்ந்த அக அமுதம் அகப்புற அமுதம் புற அமுதம் புறப்புற அமுதம் ஆகிய நான்கையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எனக்கருள்வீராக. நன்றி. அப்படியே இன்ஸ்டால்மெண்ட்ல படிக்கிறீங்க தெரியலையோ? அகப்புறம் அகப்புறம் புறப்புறம் ஆறாவது எனக்கு கருள் அறுப்புறம் ஜோதி அகம். எனக்கு தெரியும் இன்னைக்குதான் தெரியும். பொற்சபையில் தான் ஆன்மா இருக்கு, அதாவது இந்த பொன்னொழி பாக்குற இடம். சரியா? நீ படிக்கல அர்த்தம். ஆமாயா படிக்கல உண்மைதான். ஜீவாகாசம் சிற்சபை ஆன்மாகாசம் பொற்சபை. ஓகேயா? ஓகேயா. ஜீவாகாசம் சிற்சபை. ஓகே. ஆன்மாகாசம் பொற்சபை. ஓகே. ஜீவன் மனம் முதலிய அந்த கரண கூட்டத்தில் மத்தியில் இருக்கும் ஜீவாகாசம் சிற்சபை, சிற்சபை பொற்சபை. அகப்புறம் அப்ப வேர்வையும் ஒரு வகையான அமுதமா? ஐயா அப்படிதான். ஐயா வியர்வை வேர்வை வந்து உடம்புல ஏற்படுறது. வேர்வை என்ன உடம்பு? உடம்பு அதை காப்பாது சார். வேர்வை உடம்ப காப்பாத்துதா? ஆமா. டாக்ஸின் எல்லாம் வெளியாக்கி வெளியாக்கி ஒருத்தர் வந்து தாகாம பகுது. உடம்ப காப்பாத்துல, உடம்ப காப்பாத்துறதுனால அது ஒரு வகையான அமுதம். ஆமா. உள் நாக்கடியில் ஊறும் அமுதம் இவை புற அமுதம். ஏய், அந்த உள் நாக்கடியில் ஊறும் அமுதம் வந்து எச்சிலே ஒரு சேர்ந்து வருமோ? எச்சில் எச்சில் கிடையாது. அடிக்க வச்சிருக்கீங்க கிருஷ்ணசாமி ஐயா?
வணக்கம் ஐயா. அங்க டேஸ்ட் வரும்போது எந்த டேஸ்ட் வந்திருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிருயா? வணக்கம் ஐயா. வணக்கம். அந்த அமுதத்தை வந்து நம்ம எல்லா விதத்திலயும் உணரணும். வேர்வையில இருந்து வேர்வை வந்து ஃபேன் காத்து எல்லாமே தானா ஆறிடுறது. வேர்வை வந்தா நீங்க ஃபேனை போடுவீங்க. சரி, எனக்கு ஃபேன் காத்தெல்லாம் தேவையில்லை, கொஞ்ச நேரம் வேர்வை வந்து தானா அடங்கிடும். அப்படிங்களா? ஆமா. நீங்க கொஞ்ச நேரம் வேர்வையில உட்காந்து பாருங்க, ஒரு இருட்டறையிலே உட்காருங்களேன், வேர்வை வந்து அடங்கி போயிடும். அது தன்னா தன்னால அதான் நீங்க ரசிக்கணும். எப்படி வேர்வை வந்தது, எப்படி அது அடங்கி போச்சு? காத்து அதே காத்து தான், சேம் காத்துக்கு எப்படி அடங்கி? உடனே பேஜ் 434 பஞ்சகவியமா? பஞ்ச அமுத ஸ்தானங்கள். ஒன்றாவது அமுதம் நாக்கின் அடியில் இனிப்புள்ள ஊற்று ஜலம் போல் இருக்கும். இனிப்புள்ள ஊற்று ஜலம், ஊத்து தண்ணியாயா? இருக்கும். ஓகே, ஊத்து தண்ணி போல இனிப்பா இருக்கும். அடுத்து இரண்டாவது அமுதம் உள்நாக்கின் மேல் இலகின இனிப்புள்ள சர்க்கரை பாகு போல் இருக்கும். ஏ, உள்நாக்கின் மேல்னாக்கா உள்நாக்கின் மேல்னா என்ன? அது தொண்டையா? தொண்டை மேல் பகுதியா? உள்ள. ஓகே, மூன்றாவது மூக்கு முனையில் காய்ச்சின சர்க்கரை பாகு போல் இருக்கும். ஐயா, இங்க இலகின இனிப்புள்ள சர்க்கரை பாகு, இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையா? எப்படி நமக்கு தெரியும் அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையா? இலகின இனிப்புள்ள சர்க்கரை பாகு, காய்ச்சின சர்க்கரை பாகு. பாகுனா அந்த சர்க்கரையை வந்து இனி காய்ச்சினா வருமா அந்த தண்ணி? அது மாதிரி ஐயா? அதான் பாகு. ஓ, ஓகே. மூன்றாவது நெற்றி நடுவில் முதிர்ந்த சர்க்கரை பாகு போல் இருக்கும். ஐந்தாவது மகா இனிப்புள்ள மணிக்கட்டியாக இருக்கும், அதிக குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த ஐந்தாவது அமுதத்தை உண்டவர்கள் என்றும் அழியாத தேக சித்தியை பெற்றவர்கள். அடுத்தது படிங்க. பஞ்ச அமுத ஸ்தானங்களாயா? யோக அனுக்கிரக பஞ்ச அமுத ஸ்தானங்கள் ஐந்து. ஒன்றாவது அமுதம் நாக்கு நுனியில் பக்குவ ஞானத்தால் சிருஷ்டி வல்லப பிரஞ்ஞையால். இதுனா பிரஞ்ஞையால் எப்படி என்ன? இந்த பக்குவ ஞானம் சிருஷ்டி வல்லபம் பிரஞ்ஞையால் அப்படின்னா என்ன? பிரஜைனா ஆற்றல். பிரஜைனா ஆற்றல். ஓகே, பக்குவ ஞானம் அறிவா? பக்குவ ஞானம், பக்குவ ஞானம் அறிவுதான். அறிவு, அறிவு, பக்குவமான அறிவு. சிருஷ்டி வல்லபம் சகிக்கிறது, அந்த சிருஷ்டி படைக்கும் சக்தியால ஏற்படுவது, அப்படியா? ஆமா. இரண்டாவது புவன அமுதம், புவன அமுதம் நாக்கு மத்தியில் பக்குவ கிரியையால் ஸ்திதி, ஸ்திதி பிரஜையால் பிரச்சியால் சமாரம் அழித்தல், நாலாவது ஒன்னா பக்கம் துலபவம் துலதாய். ஓகே, மூன்றாவது மண்டலாமிருதம்,
நாக்கினடியில் பக்குவ இச்சை சம்மார இச்சைன்னு வருதியா? பக்குவ இச்சைனா சம்மார் சார், சம்மார் அழிக்கிறது. ஓகே, இந்த பக்குவ இச்சைன்னு என்னையா? ஆசை வந்து ஒரு பக்குவமா இருக்கும், அதான அழிக்கும் சம்மார் வளர்ச்சி. ஓகே, நான்காவது ரகசியாமிருதம் உள்நாக்கிடில் உள்நாக்கரியில் பக்குவ திரோபவம் உணர்ச்சியால். பக்குவ திரோபவம் மறைக்கிறது, மறைப்பது. ஓகே, ஐந்தாவது மௌனமிருதம் உண்ணாக்குக்கு மேல் பக்குவ அணுக்கிரகம் அணுக்கு நெருக்கம் உணர்ச்சியால் சுபவத்தினது அனுபவம் துரிய நிலை. ஒண்ணுமே புரியல. அனுபவம் துரிய நிலையில இருக்கும் போது ஏற்படுற அனுபவமா? தெரியப்படுத்தும் சொல்லும். அப்ப அதுதான் வந்து அளவுகோலையா? அது வந்துருச்சுன்னா பக்கம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தமா? ஆமா. அப்ப அதுதான் வந்து நம்மளோட அளவுகோலா இருக்குமா? நீ தலைமண்டே வாங்க வட்டோம். நம்ம பெரிய பேசிக்கிறோம். சரி, ஓகே. இப்போதைக்கு இப்போதைக்கு தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ணுவோம். ஓகே, ஒவ்வொரு வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து நான் உங்களுக்கு வயசு அனுப்பிட்டேன்னு கேட்கல இருக்கப்ப. டீசையா? டீச ஒரு ப்ரியாம்பல் மாதிரி, இது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி. அது முடிஞ்ச நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன், நீ பாருங்க. ஐயா புரியுதா? அனுப்ப பாருங்க. ஓகே, அடுத்தது யாரும் பண்ணீங்கயா? முனாயா வணக்கம். வணக்கம். சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி என்று ஆரியர் ஆரியர் புகழ் தரும் அருட்பெரும் ஜோதி. சூரியன் ஒரு ஜோதி, சந்திரன் ஒரு ஜோதி. இந்த இரண்டு ஜோதிகளுக்குள்ளேயும் விளங்குகின்ற ஜோதி என்று வேதங்களை நன்கு கற்றோர் புகழ்ந்து பேசுமாறு விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி. சூரியன் ஒரு ஜோதி, சந்திரன் ஒரு ஜோதி. இந்த இரண்டு ஜோதிக்குள்ளேயும் விளங்குகின்ற ஜோதி என்று வேதங்கள் நான்கு கற்றோர் புகழ்ந்து பேசுமாறு விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி. பல ஜோதிகள் வருகின்றன. சூரியன் ஒரு ஜோதி, சரி. சந்திரன் ஒரு ஜோதி, சரி. ரெண்டுக்குள்ள இன்னொரு ஜோதி வருது. இந்த ஜோதிக்கெல்லாம் மூலமான ஜோதி அப்படி சொல்ல வரீங்களா? அப்படின்னு சொல்லக்கூடிய யார் சொல்றது? நன்கு கற்றோரா? ஆரியர் படிச்சவங்க சொல்லக்கூடிய அற்புதம் ஜோதி இது. இந்த ஜோதி எங்க வருதுன்னா சூரியன் சந்திரன் ரெண்டு ஜோதிக்குள்ள வருது. அப்புறம் இடைகளை பெண்களையா?
ஒரு ஜோதின் ஐயா சொல்லிருக்காங்க. ஆனா சந்திரனுக்கு சுயமான ஜோதி இல்லைங்க தானே, அது சூரியனோட ஒளி தானே பிரதிபலிக்குது. இருந்தா கூட அந்த ஒளி வருதா இல்லையா நமக்கு? ஓ, பிரதிபலிச்சாலும் அந்த ஒளி கிடைக்குது. நீங்க படிச்சுட்டீங்க, அதான் தான் ஒளி இல்லைன்னு சொல்றீங்க. நான் ஒண்ணும் படிக்கல, நான் சுயந்திர ஒளி தான் நினைப்பேன். இல்ல, அறிவியல்ல வந்து அது அந்த சூரியனோட ஒளி தானே இது பிரதிபலிக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு அதான் தான் நீங்க படிச்சுட்டீங்க தானே. இல்லைங்க, நான் படிச்சவனு தெரியும், நான்லாம் படிக்காத அளவு என்ன தெரியும். பால சூரியன் அது சந்திரோட நினைப்போம். ஓகே, அப்புறம் நினைக்கிறதுனால, அதாவது இப்படி ஆளுங்க நினைக்கிறதுனால அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றீங்களா? இல்ல, அது மாத்திரம் இல்ல. இந்த பாட்டு பாருங்க, ஆதாரம் சந்திரனுக்கு ஒளி தரக்கூடிய ஒளி. ஓகே ஐயா, படிங்க ஐயா, நீங்க படிச்சிருங்க, பாட்டு படிச்சிருங்க, அப்புறம் தெரிய வரும். படிக்கிறீங்க. சந்திர சூரிய ஒளி பெற விளங்கும் தனி அருட்பெருவெளி தல தெழுஞ்சுடரே வந்திர விடை என கருள் அமுதளி அமு எனக் கருள் அமுது அளித்தே வாழ்க என்றருளிய வாழ்முதற் பொருளே மந்திரமே என்னை வளர்க்கின்ற மருந்தே மாநிலத்திடை என்னை வருவித்த பதியே தந்திரம் யாவையும் உடைய மெய்ப்பொருளே தனி நடராச என் சத்குருமணியே. அப்படியே உணர்ச்சியை புரிந்து படிச்சார் பார்த்தீங்களா ஐயா? அவர் வந்து பத்து நாளைக்கு முந்தி நாலு பேர் புதுசா சேர்த்தாருல்ல, இவர் இல்லையா? யாரு? கிருஷ்ணசாமி சேர்த்தாரு. இவர் யார் படிச்சாரு? இவர் படிச்சது வந்து நம்ம குணா ஐயா. பேர் குரல் ஒரே மாதிரி புரியுமா? அதான்யா, எல்லாரும் குரல் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது ஜூம்ல அப்படிதான் யா இருக்கும், நேரடியா கேட்டாதான் தெரியும் யாருக்கிட்ட குரல். இந்த குரல்ல கீச்சு கீச்சுன்னு பேசுவாங்க, நேரா பார்த்தாக்கா ஹலோ அப்படின்னு சொல்லுங்கயா. சூரிய சந்திரர் ஒரிப்பல விளங்கும், அவங்களே ஒளி தரக்கூடியது, அவங்களுக்கே ஒளி தரக்கூடியது. ஓகே, அது அது வந்து பெருவெளியில இருக்குதா? அது அங்க இருக்க சுழல், அந்த சுழல் வந்து சந்திரன் ஒளி கொடுக்குது. அந்த சுழல் தான் சுழலே அசுழன் அப்படித்தான் வந்து இரவிடை வந்து ராத்திரில வந்து இரவிடையில படிக்கணும். அங்க இரவிடை ராத்திரி எனக்கு அல்லாமல் அழித்து வாழ்ந்தாலே வாழ்க்கைன்னு சொல்லித்தான் அது நல்லா இருக்கு. யாரு? சந்திரனா ஒளி விடக்கூடிய ஒளி இருக்கே, அந்த ஒளி. ஓகே, அந்த ஒளியை ராத்திரில வந்து ஐயாக்கு நல்ல மதம் கொடுத்து வாழ்கான்னு சொல்லித்தான். மந்திரமே வருகிறார், என்னை வளர்க்க என்ன வருந்தே இந்த பூமியில வருவித்த பதியே இவரதான் வரலாறுதான் இதான் அறிவிச்சுதான். தந்திரம் யாருடைய மெய்ப்பொருளை இது என்ன தந்திரம்? மேல அடிச்சா ஒண்ணாவது ஒவ்வொரு கரமா இருக்குல்ல, திருப்பிட அடிச்சதா உயிர் போவோம். நான் சொல்ல இருந்தாலும் நான் சொல்ல கூட திருப்பிட்டாரா? தான் தந்திரம். அதாவது இப்ப நம்ம வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஏதோ ஒரு தந்திரம் இருக்கு, தந்திரத்தை அது வச்சிருக்கீங்களா? இப்ப இரும்பு ராடு இருக்கு, ராடு எப்படி வளைப்பீங்க? வளைக்க முடியாது. அப்ப சூடுனா வளைச்சிடலாம். அதான் தந்திரம். அதாவது அந்த டெக்னிக், உழவு. இதை செஞ்சா அதை செய்ய முடியும்,
அதாவது அதாவது இந்த தந்திரன்றது வந்தியா அதை எப்படி ஈஸியா செய்யறது அப்படின்றதுக்கான தானியா அதாவது லிமிட்டட் அதாவது குறைஞ்ச வேலையில குறைஞ்ச நேரத்துல செய்யறது அப்ப அப்படி ஒரு வாய்ப்பு உண்டா நிறைய இருக்கு குறைஞ்ச நேரத்துல குறைஞ்ச மாதிரி இப்ப நம்ம குரு சொல்லிருக்காரு ஒரு ஒரு வருஷம் பயிற்சியிலே செய்யலாம் உதாரணத்துக்கியா நிப்பாட்டிக்கோ அடுத்த எதுவும் கேள்வி இல்லைன்னாக்கா மகாதேவ மலை பாப்பமாயா கேள்வி இருக்கு ஒரு கேள்வி ஐயா வணக்கம் ஐயா கேளுங்க ஐயா அந்த ஜீவனை பார்த்தோம்ல ஜீவன் முத படிச்சதுல ஓகே இந்த ஜீவன்ல வந்து நான் தோக்கறது இல்லைங்க இதானே அதேதான் அதேதான் ஓகேதா ஆமா இதுல வந்து உரைநடையில படிக்கும் போதியா எனக்கு இப்ப எங்க படிச்ச ஞாபகம் இல்ல ஆனா அதை எழுதி குறிப்பு எழுதி வச்சிருக்கேன் சாமானிய ஜீவன் விசேஷ ஜீவன் இரண்டா பிரிக்கிறாரு அத கொஞ்சம் ஐயா விளக்கம் கொடுத்துருங்க ஐயா கேட்டா இந்த உரையை வந்து அன்பை குறிச்சு வச்சது எழுந்தில்ல இப்படி சொன்னாங்க நம்புறதியாத அதான் சார் என்ன சொன்னா சில இடத்துல வந்து அவங்க பேச கிடையாது இப்ப நான் பேசுறதுல பாப்பான்னு பேசுறதுல சரி கிடையாது அப்புறம் பாட்டுதான் பழைய பழைய பாட்டு எல்லாம் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பாட்டு வந்துகிட்டே இருக்கு ஏன் கட்டுப்பா இருக்கு கேக்குறதுக்கு அதான் அதான் என்ன எகனே வாருங்க என்ன எகனே உன்ன வாருங்க ஏன் இது எப்ப நடந்தது எந்த எந்த வருடம் இது சொல்றது சரி நான் 3 வருஷம் முடி 3 வருஷம் முடிக்க பாட்டு தான் நுழையாது திருப்பூர் கூட முத்தத்தரு பத்தி கல்லை சத்திய முத்தி பாட்டு பாருங்க முத்தி திரு பக்தி இறை அத்தி சரண முத்திக்கு ஒரு வித்து குருபரணும் போது தமிழ் வரி முத்தை தரு பக்தி கரை சத்திய சரண முத்திக்கு ஒரு குருபரணும் போது அதை பற்றா பாட்டு வராது முத்தை தரு பக்திக்கு என்னாச்சா பாட்டு அர்த்தம் வராது அர்த்தம் பிரியணும் முத்தி திரு தக்தி இறை சக்தி சரணமுத்திக்கு ஒரு வித்து ஒரு வேதம் ஜன போகுது அப்படி பிரிச்சு படிக்கிற பாடம் சாமானிய ஜீவன் விசேஷ ஜீவன் இதோ பக்கம் 373 இங்கேதான் இருக்கு கிட்டயே பாத்துக்கோங்களா 373 இங்கயா கீழே சாமானிய ஜீவன் கேள்வி பாருங்க சாமானிய ஜீவன் பாருங்க இவற்றில் சிறந்த சாமானியம்
விசேஷம். பேர் கேட்கும்போது விசேஷம் என்னமோ ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது இல்ல, விசேஷம் செத்துப்படும். வியாபாரம் யா ஜி, இது வந்து ஜீவனா ஆன்மாவா? அது வந்து நான் புரிஞ்சுனா ஐயா சொல்றேன். ஜீவன் ஒரு சொல்லும் போது என்ன சொல்றாரு, ஆகாசர ஆன்மா இருக்கு, இந்த ஆன்மா வந்து உடம்பு எடுக்குது, உடம்பு எடுத்தா ஜீவன் பேருங்கிறார். ஆன்மா உடம்பு எடுத்த பிறகு அந்த ஆன்மாவுக்கு ஜீவன் பேர். அப்ப ஆன்மா தனி வேற இல்லை, அப்படிதான் வருது. அது ஒண்ணு. நீங்க உடனே பெருத்த மாதிரி எங்க சொல்றாரு, ஜீவன் ரெண்டு இருக்கு, இப்போ சிருஷ்டி இருக்கும்போது என்ன எழுதுறாரு, ஆன்மா வந்து பெரிய பெரிய எடுக்குதுல்ல, பெருவு எடுக்கும் பொழுது ஆண்கள் நீர் வழியாக ஆண் சுக்கத்துல போய் உடம்பெடுத்து பெண்ணுடைய கருவியில் போய் பிறகு போகும்போது ஏழு பாகம் பிரிக்கிறார். பெண் கருமிட்டல வந்து பிருத்தி அப்புத்தேவாய் நாலு இருக்கு. ஆண் சுக்கத்தை வந்து ஆன்மா ஆயம் கடல் உணர்ச்சி மூணு ஆன்மா ஆயம் கடல் உணர்ச்சி கடவுள் உணர்ச்சி கடவுள் விளக்கம் அது வந்து ஸ்பெர்ம்ல இருக்கு, அதாவது சுக்கிலத்துல இருக்கு. ஆமா கடவுள் விளக்கம் எழுதுறாரு. இங்க வந்து ஆன்மா ஒண்ணுதான் எழுதினாரு. ஆன்மா எழுதிக்காரு சரி. ஆனா இங்க இங்க இந்த புக்கில் குடும்பத்தில் இருக்குது, அது வந்து சாதாரண சாமானிய ஆன்மா சாமானிய ஜீவன். கண்டத்தில் இருக்கிறது வந்து ஜீவன் அப்படின்னு எழுதுறாரு. ரெண்டு எப்படி வந்து தெரியல ஐயா இல்லைங்க, அது விட்டுருங்க. இப்ப நீங்க விளக்கு எடுத்து விளக்கத்துல பாப்போம். இங்க பாருங்க, இங்கே இருக்கு. முதல்ல இங்க பாத்தீங்களா, ஆன்மா தனியா இருக்கு, அப்புறம் ஜீவன் தனியா இருக்கு. நீங்க இப்ப நீங்க சொன்னீங்க சிருஷ்டிக்கும் பொழுது ஆன்மா வந்துச்சு, அப்புறம் வந்து இங்க வந்த பிறகு ஜீவன் ஆயிடுச்சு, பரப்பு எடுத்த பிறகு உடம்பு கிடைச்ச பிறகு. நீங்களும் எழுதிருக்கீங்க ஆன்மா ஜீவன் வந்து ஜீவாகாசம் சிச்சபை அப்படின்னு ரெண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப விளக்கம் உள்ள இருக்கு, எங்க கருத்து இல்ல. என்ன விளக்கம் இருக்கோ அந்த விளக்கத்தான் எழுதியிருக்கேன் அவ்வளவுதான். ஆனால் எனக்கு என்ன தோணுது, நான் புரிஞ்சதுனால ரொம்ப திங்க் பண்ணி திங்க் பண்ணி புரிஞ்சதுனால ஆன்மா ஒண்ணுதான் இருக்கு. ஒரு ஆன்மா வந்துதான் கீழே பிறவி எடுக்குது, எடுத்தோடனே அது ஜீவனா போச்சு. ஆச்சா குடும்பத்தை கடவுள் கடவுள் விளக்கம் இருக்குன்னு எழுதுறாரு. கடவுள் விளக்கம் எழுதுறாரு. ஏன் எங்க வண்டியை குழம்புது குமாரையா, உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல இல்ல இல்ல, ஏன்னா இது ஒரு சாப்டராவே நான் போட்டு சொந்தமா அது படிச்சு படிச்சு அதை எழுதி பார்த்தீங்கயா, இது என்னன்னாக்கா நான் என்னோட புரிதலை மட்டும் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேயா. அந்த விசேஷ ஜீவன் என்பது ஒரு தற்காலிகம்தான், இந்த சாமானிய ஜீவன் தான் எல்லாவற்றையுமே அனுபவித்து கொண்டிருக்கிறது. இது நான் என்னோட தவறா இருந்தா மன்னிச்சிருங்கய்யா, இது நான் எழுது விசேஷ ஜீவன். இத நான் எழுதிருந்து எது பே அந்த ஆன்மாவுல, இப்ப உதாரணத்துக்கு நம்ம நல்லது கெட்டது செய்யறோம்ல, இப்ப இந்த பாவம் புண்ணியம் சொல்றது வந்து எது பே ஆன்மாவுல பதிவாகுதுன்னா இந்த சாமானிய ஜீவன் தான் பதிவாவதுன்னு எழுதி வச்சிருக்கேன். அதுதான் அத இன்னும் அதை நான் வந்து தேடி தேடி எழுதிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணு ஒண்ணா.
அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கனாக்கா, இந்த விசேஷ ஜீவன்றது வந்து ஒண்ணுமே இல்ல. ஆமா, அப்ப அது எதுக்கு அங்க இருக்கு தெரியல. பெருமான கேட்டதான்ப்பா தெரியும் எனக்கு. அது கேள்வி வந்துருச்சு இப்ப. இப்ப ஒண்ணுமே இல்லாம அதுல வந்து பாவமும் சேராது புண்ணியமும் சேராதுன்னா, நீங்க சொல்றபடி பார்த்தாக்கா சாமானிய ஜீவத்துல தான் தெரியும், விசேஷ ஜீவத்தை தேராது, சரிதானே? ஆமா. அப்ப அது எதுக்கு அங்க இருக்குது இப்ப? அதுதான் எழுதும் போதே ஆன்மாவின் கூறுகள் தான் போட்டிருக்கேன். ஆன்மால தான் ஐயா சொன்ன மாதிரி பிரிஞ்சு ஜீவனா வந்து அதுல ரெண்டா பிரியுது அப்படின்னு. ஒண்ணு தெரிய வருதுயா ஐயா? ஐயா நான் இன்னும் நான் வெளியே யார்ட்டுமே கேட்கலையா, மொத்த தடவை ஐயாட்ட இத பத்தி விசாரம் பண்றையா. நம்ம குரூப்ல செல்வா இருக்காரு, இவ அவர்கிட்டயே நிறைய இத பத்தி ஆய்வு பண்ணிருக்கோம். இது விளங்கலன்றதுக்காக. எனக்கு ஒண்ணு புரியுது. என்ன புரியுதுனாக்கா, இந்த ஒழுக்கம் இதெல்லாம் கடைபிடிச்சு உட்காந்து தவம் பண்ணா ஏதோ கொஞ்சம் வழக்கம் வரும்னு தெரியுது. சார் சொல்லிட்டாரு இல்லையா, நான் புரிஞ்சு நான் சொல்லிடுவா. சொல்லுங்கய்யா. நான் புரிஞ்சுட்டு ஐயா என்ன சொல்றாரு, மொத்த சப்த ஏழு தாத்துக்கள் தான் பழஞ்சப்படுறதுங்கிற. சரி, ஏழு தாதுக்கள்ல கர்ப்ப பையில வந்து கருமுட்டையில பிருத்திவி அப்பு தேயு வாயு, பிருத்திவி அப்பு தேயு மண்ணு நீரு நெருப்பு காற்று. ஓகே, நாலு அங்க இருக்கு. சரி, சிக்கனத்துல வந்து ஆன்மா ஆயம் கடலோட கம்மல் இருக்குறார். ஆகாயம் வந்து இதுல இருக்குது, செமன்ல. ஆகாயம் ஆன்மா கடல் கடல் விளக்கம் மூணு அங்கே ஜீவனுச்சி வந்து பழஞ்சாவது கழிஞ்சால பிறகு இந்த ஆன்மா வந்து பாத்தீங்களா, இந்த ஆன்மா வந்து மேல இருக்கிற போது அது அறிவு எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அது கீழே வந்து உடம்பு எடுக்குது பாருங்க, ஆடா மாடா நாயா நிறைய மனசுல சிங்கமா உடம்பு எடுக்குது பாத்தீங்களா. சரி, அவன் ஜீவிக்குதான் ஜீவன் பேரு, ஜீவிப்பதான ஜீவன் பேரு, இது ஆன்மாதான் ஜீவனா போச்சு. ஆச்சுங்களா, இப்ப இந்த ஆன்மா ஜீவனா போச்சு மாதிரி, இந்த ஆன்மாதான் ஜீவன் தான் கட்டத்தில் இருக்கு, கடல் வந்து இறந்து போகும். கடல் உலகம் நம்ம கடல் உலகம் சொன்னாலே மூணு சுக்கரத்துல கடல் உலகம் புற மத்தியம் இருக்கு. கடல் உலகம் தான் இங்க என்ன பண்றாங்க, கடல் உலகத்தை அதான் வந்து என்ன பண்றாங்க, இந்த ஜீவன் சாமானியம் சொல்ல பாருங்க, இது அதுதான் சமாஜன் விசேஷம் சொல்றாரு. சரி, கடவுள் தான் சாமானியன் ஐயா சொல்றாரு, அது புரிமைச்சு இருக்கு, அது இறக்காது, ரெக்கார்ட் பண்றதுதான். ஆனா கடவுள் மாதிரி ஜீவன் இறந்துவோமே, அது அது வந்து பாவபண்ணியம் கர்மெல்லாம் அதுதான் சேரும், தனியோட சேர்ப்போம் தனியோட மல்லி பிறக்கும். அப்ப இந்த கண்டத்துல இருக்கிறது போயிட்டு மேல இருக்கிறதுல சேரணும் அப்படின்றீங்களா? ஆமா, இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, கண்டது பாருங்க அது கண்டதான் இருக்கும், அது அது வந்து உங்களுக்கு வினையெல்லாம் அதான் பார்த்து பண்ணிருக்கு. குடும்பத்துக்கு பாருங்க, அது கடல் விளக்கம் தான், அது அது இறக்காது போறதில்ல, அப்படிதான் இங்க ஐயா இருக்காருங்க. இது வந்து நீங்க உங்களோட புரிதல் இல்ல, புக்கில் இருக்குதாங்க, புக்கில் இருக்கு. ஆரம்பிக்குது புரிதல் அப்படிதான் எழுதி வச்சிருக்கேன். பாருங்க, அது வந்து பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டா சொல்றாங்க, கண்டது ஜீவாத்மான்னு சொல்றாங்க, புனித கடவுள் வந்து பரமாத்மான்னு சொல்றாங்க. ஆனா அது பரமாத்மா இல்லை, அது வந்து கடவுள் விளக்கம் தான், ஆத்மா இல்லாது. கடவுள் விளக்கத்தை வந்து அது அது வச்சிருக்க, அது வந்து அதுதான் நம்மளுக்கு விளக்கம் தரும் அப்படின்றீங்களா? ஆமா, அப்படிதான். ஆமா ஆமா. அப்ப எப்ப வந்து இந்த இந்த கரணங்கள் நடுவில் இருக்கிற இதை வந்து அமைதியாகுதோ, கரணங்கள்லாம் வேலை செய்யாமல் இருக்கோ, அது வந்து விளக்கம் தர ஆரம்பிக்குமா?
கர்ணங்கள்லாம் வந்து கறந்து போச்சுன்னா இந்த வந்து மேல வச்சு வந்துடும் குடும்பத்து போயிடும். புரியுதா? புரியுதா? ஆனா மத்தியில ஜீவன் இருக்கு சார். இப்போ சரி அந்த சுத்தி கரணங்கள் போயிடுச்சுன்னா தனிச்சிடும் இல்லையா? சரி தனிச்ச புறம்பு போயிச்சு வந்துடும் அவங்க கூட. ஓகேயா? இப்ப இங்க பாருங்க, சிற்றபை பொற்சபை இருக்குல்ல. ஆமா. இந்த சிற்சபையில தானே என் பேர் ஒளி தெரியும். ஆமா ஆமா தானியா? ஆமா. இப்ப இந்த ஜீவன் இருக்கிற இடமும் சிற்சபைன்னு கொடுத்துருக்குறீங்க. சிற்றபையில் ஒண்ணும் தெல்லமுதமே அகப்புற அமுதம்னு கொடுத்துருக்கீங்க. ஆமா. இப்ப இந்த ஜீவனோட ஒளிய பாக்குறது தான் பேரொலியா அப்படின்னு. ஆமா ஆமா. இந்த ஜீவனோட ஒளிய பாக்குறோம், அடுத்து உள்ள வந்து ஆன்மாவோட ஒளிய பாக்குறோம். தேவாலாம் அத படிச்சு தானே சொல்றேன். இப்ப ஐயா படிக்கிற என்னையா நீ அதுல படி இப்ப இல்லையா? இங்க சொல்லிட்டு இருக்கேன் என்னோட விளக்கத்தை கேளுங்க. அப்ப அகத்துல புரிஞ்சுட்டு ஆன்மா ஒளிய பாக்குறோம், அதை முடிச்சுட்டு பேரொலிய பாக்குறோம், அந்த உள்ளொலி அது வந்து இறைவனோட ஒளி அப்படி சொல்லலாம் தானேயா? பேரொலி இல்ல, முதல்ல பேரொலி, அப்புறம் பொருளி, அப்புறம் உள்ளொலி. உள்ளொலிய பாக்குறோம், அதான் இறைவன். அதான் இறைவன். ஓகே, வேற யாருக்கும் அது கேள்வி இருக்கு? ஐயா 7:52 ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் மூணு பார்க்க முடியாதியா? மகாதேவ மாலை பார்க்க முடியாது. வேற எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க. எப்பவே பார்க்கறது இல்லை, விட்டுறோம். ரொம்ப சார், ரொம்ப கஷ்டமான பாட்டு அதுதான். விட்டுறோம். ஆனால் அதுல தான் நிறைய விஷயம் இருக்குன்றீங்களா? இருக்கு, இல்லை அவள்ல இருக்க விஷயம் இருக்கு. பார்த்துமே அகவாசிரியர் பார்த்தோம் இல்லையா? தெரிஞ்ச விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா முத சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச விஷயம், தனுகார நாதிகளை கடக்காம பார்க்க முடியாது. ஒண்ணு அறுப்பறிஞ்சோதின்றது அனுபவம் தெரிஞ்சு போயிடுச்சு. உரைமனம் கடந்தாதான் பார்க்கணும், அதுக்கு நம்ம தவம் செஞ்சுதான் ஆகணும். அப்புறம் அந்த அறுப்பறிஞ்சோதி நம்மளுக்கு என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதில் என்னெல்லாம் செய்ய முடியும் அது பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அந்த குரு என்னென்ன சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் முக்தினா என்ன, சித்தினா என்ன, அதுவும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இந்த மாதிரி நிறையா இருக்கியா? மற்றவங்க சொல்லுங்க, நானே சொல்லிக்கிட்டேன். அப்படி மற்றவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இன்னொன்னு உஷ்ணத்தை எப்படி செலவு பண்ணாம இருக்கிறது அது தெரிஞ்சுக்கிட்டாச்சு. என்ன என் மையான அமைதியா இருக்குது? யா நான் சொன்னது சரியா போத என்ன நாடா கற்பனை பண்ணிட்டு இருக்கலாம். இன்னொரு விஷயம் இல்லையா, இப்ப உதாரணத்துக்கு அடியாருக்கு என்ன கிடைக்கும், அன்பருக்கு என்ன கிடைக்கும், ஏதோ பலமா கொண்டாக்கா நம்ம வந்து சக்சஸ் ஆகலாம். எம் பலம் என தொழுது ஏத்தினோர் கருள் புரி, எப்படி அருள் கிடைக்கும் பலமா? இப்ப இறைவனே நம்மளோட பலமா எடுத்துக்கிட்டாக்கா நமக்கு அருள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. இந்த மாதிரி நிறைய இருக்கியா? இன்னைக்கு பாத்துட்டோமே. இன்னொன்னு வந்து வள்ளலாறு தான் முத ஃபர்ஸ்ட் ஆளு, அடி முடி எல்லாம் கண்டு ஆதியும் அந்தமும் அறிந்தவர் அவர் தான் அப்படின்னு அறுப்பறிஞ்சது ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கியா? ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு. இப்ப மத்தவங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது மக்களே? பைய கேக்குறது இது வரைக்கும் அகவல் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம், அதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏய் மைக் சாத்திட்டீங்க? மைக் சாத்திட்டீங்க?
ஒண்ணு இல்ல சார், அவ்வளவு காசு முடிச்சிடலாம். ஏயா இல்லையா, யாரும் ஒண்ணு கேக்கலையா? நீங்க கேட்டீங்க, அது கேளுங்க. எது பதில் சொல்லுவாங்க பார்த்தாக்கா, எல்லாம் லோடிங் ஆயிருக்கு போல இருக்கு. ஓகேயா, நம்ம முடிச்சுக்குவோம். 7:56 ஆயிடுச்சு. வேற எதுவும் கேள்விகள் இருக்கா மக்களே? ஐயா நான் சொன்னது சரியா? மோத நான் சொல்லுனா சரியா சொல்லிருக்கேனா? ஒரு பானை, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு, ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி ஐயா வந்து இப்ப உங்களை கேட்டாரு, உங்களுக்கு நீங்க சொன்னது வந்து சரியா சொல்லிட்டீங்க. அப்ப எனக்கு சார்பில் எல்லாம் பதிலையும் கரெக்டா சொல்லிட்டீங்க பாருங்க. சரி, இப்ப ஐயா உங்களே சந்தோஷப்படுவாரு. ஐயா விவரமா இருக்காக்கியா? ஐயா இவங்களை வச்சு ஆட்சிய பிடிச்சிடலாம். ஐயா ஐயா இவங்களை வச்சு ஆட்சியே பிடிச்சிடலாம். அத நீங்க சொல்றது ஐயா நாங்களும் சொல்லுவோம். ஐயா நேரம் உங்களுக்கு தான் கேட்டாரு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு எங்க சார்பு சொல்லிட்டீங்க பாருங்க. ஐயா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய இருக்கே, அப்புறம் அடுத்த வாரம் சொல்றேன். அதான் சார் வாத்தியாரு, என்ன வச்சு எதுவும் காமெடி பண்ற ஐயா? ஓகேயா முடிச்சுக்கோயா. ஐயா ரொம்ப நன்றி, அந்த ஜீவனை பத்தி கொஞ்சம் தெளிவா விளக்கம் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றிங்கய்யா. இதெல்லாம் நன்றி தான் சார். ஓகே ஓகேயா சொல்லக்கூடியது வந்து மிக முக்கியமான ஒரு பண்ணி ஒரு பிரேம் போட்டு ஒரு சார்ல போச்சு டவர் கொடுத்து ஞானாசிரியர் பட்டம். ஏன்பாவில்லாம் உங்களை 5-ஆம் தேதி கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கல சார். உலகத்துக்கு சோர் போட்டாரு சபைச்சாங்க பெருசா பண்ண மாட்டான். அவர் உலகத்திலேயே அந்த உலகத்திலேயே வந்து ஒருத்தான் உடம்பு இருக்கிறான்னு சொல்லுங்க, அப்பதான் எல்லாரும் பெருமை பந்து பாருவாங்க அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வளரார் திவ்ய திருடிலே சரணம். ராமலிங்காவையும் 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 அனைவருக்கும் நன்றி வணக்கம் வந்தனம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா.
வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், நன்றி.